கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான வேத பகுதி மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை மையமாக வைத்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல மலை பிரசங்கத்தின் 8 காரியங்களை நாம் ஒரு தொடராக பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட 4வது வசனத்தை வாசிக்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நம்ம யூஸ்வலாக அழுகிறத பாக்கியம் நினைப்போமா? அழுகிறதை, துக்கமான காரியத்தை எப்படி நாம் பாக்கியமாக நினைக்க முடியும்? வேதாகமத்தில் நாம் பார்க்கிற மலை பிரசங்கத்தில் 2வது கருத்தாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யத்தின் தன்மையை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் கடந்த வாரத்தில் நான் வாசித்து காண்பித்தேன். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் சொல்லிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்படியாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல 3 பகுதிகள் இந்த பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லுகிறதுல நாம் பார்க்க முடியும். முதலாவது ஒரு பிளெஸ்ஸிங் அங்கே இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது, பாக்கியவான்கள் என்று சொல்லி இதை துவங்குகிறார். 2வது அதில் எதுனாலே என்பதை அவர் சொல்லுகிறார். 3வது அதை பெற்றுக்கொள்ளும் வகையை அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை என்பது 1, பாக்கியவான்கள். 3, அவர்களுடைய பலன் என்ன? பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், துயரப்படுவதனாலே அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படியாக இந்த துயரப்படுதல்னா என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னால் நாம் துயரம்னா என்ன நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம்? துயரம் என்பது நாம் அழுவது, புலம்புவது, வெசனப்படுவது, வருத்தப்படுவது, துக்கப்படுவது, சங்கடப்படுவது, இதெல்லாம் துயரத்தில் வருகிறது. துயரப்படுகிறவர்கள், இப்போ நம்ம சங்கடப்படுவது நமக்கு அது பாக்கியம்னு சொல்கிறார், புலம்புவது பாக்கியம்னு சொல்கிறார், வெசனப்படுவது பாக்கியம் என்று சொல்கிறார், துக்கப்படுவது, துயரப்படுவது, இதெல்லாம் எப்படி நமக்கு பாக்கியமாக வர முடியும்? அதெல்லாம் கஷ்டமான காரியமாச்சு, துக்கமான காரியமாயிருச்சு, எப்படி இதெல்லாம் பாக்கியம் என்று நாம் அதை எடுக்க முடிகிறது? வேதாகமத்திலே துயரம் என்கிற இந்த சம்பவம், இந்த தன்மை எப்பொழுதுமே ஒரு நம்முடைய நேசத்துக்கு உரியவர்கள் மரணித்த பொழுது, இழந்த பொழுது அவர்களை குறித்ததான அந்த எண்ணம் துக்கத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய குழந்தைக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தார், வெசனப்பட்டு கொண்டிருந்தார், புலம்பிக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி மரித்த மாத்திரத்தில் அவர் துக்கப்பட்டார், துக்க நாட்களை அவர் அனுசரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யோசேப்புக்காக அவருடைய தகப்பனார் யாக்கோபு துக்கத்தோடு இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் மரணத்திலே இழந்ததை குறிக்கக்கூடிய ஒரு துக்கத்தை நாம் பார்க்க முடியும். வழக்கமாக
நம்முடைய நேசிக்க நேசத்துக்கு உரியவர்கள் இழந்து போகும் பொழுது நாம் துக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரப்படும் பொழுது எப்படி நாம் பாக்கியமாக இருக்க முடியும், எப்படி நாம் ஆறுதல் அடைகிறோம்? இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியிலே வேதாமம் வேறு வகையிலே துயரத்தையும் அங்கு சொல்லுகிறதே பார்க்க முடியும். ஒன்று சாமுவேல் 15:35 வாசிக்கலாம். சாமுவேல் எழுதினதான முதலாவது நிருபம் 15:1 சாமுவேல் சாப்டர் 15:35. துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேஜ் நம்பர் 360. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாய் ஆக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட துக்கம் பாருங்க. நாம் யாராவது ஒருவர் இழந்து விட்டால் படுகிற துக்கம் ஒரு பக்கம், இங்கு பார்க்கிற ஒரு துக்கம் என்ன, தேவன் மனஸ்தாபப்படுகிறாரே என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவனுக்கு எவ்வளோ ஒரு மேன்மையை தேவன் கொடுத்தார், எப்பேற்பட்ட ஒரு நன்மையை தேவன் கொடுத்தார். சாதாரணமாக இருந்த மனுஷனை அவர் ராஜாவாக மாற்றினார். இவ்வளோ பெரிய தேசத்துக்கு, தேவனுடைய தேசத்திற்கு, தேவன் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் ராஜாவாக மாற்றினார். ஆனால் அதை உதாசீனப்படுத்தி அதை எழுந்து போனானே என்று சொல்லி சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானே என்று சொல்லி. அதை காட்டிலும் இங்கு இந்த இடத்துல நாம் பார்ப்பது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தான். தேவன் மனஸ்தாபப்படுகிறார். தான் சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படியவில்லை, கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போகிறான், அழைக்கப்பட்ட அழைப்பை அவன் இழந்து போனான், சொல்லாததை அவன் செய்தான், எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தான் என்பதை நினைத்து 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 துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 10:6 வாங்க. எஸ்ரா 10:601 பக்கம் பேஜ் நம்பர் 601. எஸ்ரா நெகேமியா யோபு என்று சொல்லி, எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் என்ற அந்த வரிசை. எஸ்ராவின் புஸ்தகம் 10:601 பக்கம் பேஜ் நம்பர் 601 10:6 நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிப்பின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய மீறுதல்கள், இஸ்ரவேலினுடைய தவறுதலுக்காக, இஸ்ரவேலின் தவறான செயல்களுக்காக எஸ்ரா அங்கு துக்கம் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு துக்கம், ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி போனார்கள், தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காமல் போனார்கள், தவறான வழியில் நடந்து கொள்கிறார்கள். அது தேவனுடைய மனுஷனுக்கு அது துக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, அதே அடுத்த பக்கம் நெகேமியா. எஸ்ரா முடிந்து நெகேமியா 4:4 வாசிக்கலாம். நெகேமியா 1:4. எந்த வார்த்தை என்று சொன்னால், எருசலேமிலே தேவ ஆலயம் இடிந்து கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது என்கிற வார்த்தையை கேட்ட பொழுது 3 பாருங்க, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான்.
அப்ப அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்? தேவனுடைய இடம். இப்ப நமக்கு ஒரு இடம் இல்ல, எங்க கூடினாலும் எங்கு இருவர் ஒரு இருவர் கூடி நிற்கிறார்களோ, இருவருக்கு மேலே ஒரு கூடி நிற்கிறார்களோ, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடுகிறார்களோ, அங்கு நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்ன காலம் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பின்னதாக வந்து விட்டது. அதனால தான் நமக்கு இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு இடம், ஒரு தனி கட்டடம், தனியாக ஆலயம் என்று சொல்லி கட்டடத்துக்குள்ளே போவதல்ல. நம்ம எல்லாம் கூடி இருக்கிற ஒரு இடத்தை நாம் பயன்படுத்தி கொள்கிறோமே ஒழிய, அந்த இடத்துக்கு விசேஷமாக அது பரிசுத்த இடம், அதில் வந்து ரொம்ப பயபக்தியாக உள்ளே போய் உட்காந்துக்கணும். உள்ளே போனால் சிகரெட் குடிக்கூடாது, உள்ளே போனால் வந்து யாரும் பேசக்கூடாது, உள்ளே போனால் சண்டை போடக்கூடாது, இது பரிசுத்தமான இடம். அப்படி அல்ல, நாம் ஆலயம் என்று சொல்கிறது, நாமே தேவனுடைய ஆலயம். நாம் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல கிறிஸ்துவானவர் இருக்கிறார். எந்த இடத்துல நாம் கூடி தேவனை ஆராதிக்க தொழுது கொள்க நாம் கூடுகிறோமோ அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். இப்போ எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறோம், நான் அங்கே வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு இடம். அப்போது விசேஷமான ஒரு இடம் என்பதல்ல, ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ஆலயமானது இடிந்து கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி அவர் துக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய துக்கம் எப்படி இருக்கிறது, எதற்காக இருக்கிறது? யாராவது ஒருவரை நாம் இழந்து விட்டால் துக்கப்படுகிறோம், ஒருவர் மரித்து விட்டால் துக்கப்படுகிறோம். ஆனால் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம், நம்முடைய ஆளு ஜனங்கள், நம்மை சுற்றியிருக்கிற அதிகாரிகள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அதற்காக நாம் துக்கப்படுகிறோமா? அதற்காக நாம் வேதனைப்படுகிறோமா? அதற்காக நாம் புலம்புகிறோமா? அதற்காக நாம் வசனப்படுகிறோமா? அது மிக குறைவு. ஏன்னா சத்தியத்தை கேட்கும் பொழுது நமக்கு இஷ்டமானது படி அது இருக்குதான்னு நம்ம பார்க்குறோமே ஒழிய, தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் இருக்கிறோமா என்று நாம் ஒப்பிட்டு பார்ப்பதல்ல. இப்படி செய்தால் நல்லா இருக்குது, அப்படி செய்தால் நல்லா இருக்குது, இப்படி பண்ணால் கூட்டம் கூடுது, அப்படி பண்ணால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதைத்தான் நாம் விரும்புகிறோமே ஒழிய, வார்த்தையிலே இல்லாதபடிக்கு ஜனங்கள் இருக்கிறார்களே, வார்த்தையிலே இல்லாதபடிக்கு நான் நடக்கிறேனே, சொல்லப்பட்டதன்படி நான் செய்யாமல் இருக்கிறேனே, சொல்லப்பட்டது போல நான் செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் துக்கப்படுகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல. நமக்கு பிரியமானபடி இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமானதுபடி நான் நடக்கிறேனா? சொன்னதன்படி நான் செய்திருக்கிறேனா? செய்ய முடிகிறதா? அதற்கு நாம் துக்கப்படுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீதிமொழிகள் 29:2 இன்னைக்கு நம்ம அதை வாசித்தோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்கள் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இன்றைக்கி அதான் நடந்து கொண்டு இருக்குது. துன்மார்க்கர் ஆளும் பொழுது, துன்மார்க்கம் சரியான மார்க்கம், சன்மார்க்கம் அல்ல, தவறான மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஆளும் பொழுது ஜனங்கள் தவிக்கிறார்கள். நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதென்று அவர்களுக்கும் தெரியாது, என்ன சொல்வதென்று அவர்களுக்கும் தெரியாது. சொல்வதை கீழ்ப்படிவதா வேண்டாமா என்று சொல்லி ஜனங்களும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் துன்மார்க்கம் சரியான மார்க்கத்தில் இல்லாத ஜனங்கள், தவறான மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய ஆலோசனை நமக்கு தவறாக வந்து முடிகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்ய வேண்டிய இடத்துல வந்து முடிகிறது. இப்போ சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் வேதத்தின்படி சொல்லாத பொழுது நாம் எப்படி அதற்கு செவி சாய்க்கிறோம், அதற்கு நமக்கு துக்கிக்கிறோமா, நாமளும் சேர்ந்து கும்மாளம் போடுகிறோமா? நெஹேமியாவின் புஸ்தகம் 8:10 வாங்க. ரொம்ப அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு சம்பவத்தை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். நெஹேமியாவின் புஸ்தகம் 8:9 வாசிங்க. 613 பேஜ் நம்பர் 613. திர்ஷாதா எனப்பட்ட நெஹேமியாவும் வேதபாரனாக
என்ன நடந்தது? அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால். அதாவது வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, நாங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறோமே அவர்கள் துக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை முறை நாம் சொல்லிக் கொடுக்குறோம், இது தவறு, இப்படி செய்யாதீங்க, இப்படி பாடாதீங்க, இப்படி ஜெபிக்காதீங்க, இந்த மாதிரி தொழுகை தவறான காரியம், இந்த மாதிரி ஆராதனை தவறான காரியம், இதெல்லாம் நம்ம சொன்னாலும் 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 எடுத்து காட்டினாலும் வசனங்களை எடுத்து காட்டினாலும் நமக்கு அழுகை வருதா, துக்கம் வருதா, துயரம் வருதா, புலம்பல் வருதா? ஒன்றும் வராது, நமக்கு விரோதம் தான் வரும். ஆ, நீ உன் வேலையை பார்த்துருப்போ, நாங்கள் எப்படி செய்கிறோமோ நாங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். நாலாவது அஞ்சாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அதே அதிகாரம் நெகேமியா 8:5 நான் வாசிக்கிறேன். எஸ்ரா சகல ஜனங்களுக்குள்ளும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அங்கே இருக்குது. தேவனுடைய வார்த்தை திறக்கப்படுகிறது. ஐயோ, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எழுந்து நிற்கிறார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய இந்த எண்ணம், இருதயம் அந்த வசனத்தில் என்ன வாசிக்க போகிறாரோ அதுக்கு அந்த ஒருமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன், ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அந்த வசனத்திற்குள்ள தாகத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறார் அந்த மனுஷன், வாசிக்கும் பொழுது கர்த்தரை நன்றி செலுத்துகிறான், ஸ்தோத்தரிக்கிறான். அப்பொழுது இவர்கள் ஆமேன் என்று சொல்கிறார்கள், ஆமேன், ஆமேன் என்று சொல்கிறார்கள். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு நானும் ஆமோதிக்கிறேன். அதனால தான் ஜெபம் பண்ணும்பொழுது நாம் ஆமேன் என்று சொல்கிறோம். அவர்கள் எதற்கு ஜெபிக்கிறார்களோ அதற்கு நானும் ஆமோதிக்கிறேன் என்று சொல்கிறோம். அந்த ஆமேன் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய இடங்கள் ஆமேன் போடுறதே கிடையாது. அவர் பாட்டு ஜெபம் பண்ணி ஆமேன் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவார், இவங்க எல்லாம் சும்மா வேறு வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். 7வது வசனம், யெஷுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் இப்படி சொல்லுகிறாரு. 613 கட்டளைகளை ஒவ்வொரு கட்டளையாக சொல்லப்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இன்றைக்கு அது நடக்கிறதா? இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லும் பொழுது சபை இப்படி தான் நடக்க வேண்டும், தொழுகை இப்படி நடக்க வேண்டும், இப்படி ஜனங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நம்முடைய சொந்த மொழிகளிலே விவரமாக எடுத்து சொன்னாலும் அது நமக்கு உணர்வு வருகிறதா என்று சொன்னால் உணர்வு வருவது மிக கம்மியாக போய்விட்டது. அதனால தான் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலராக மாறிவிட்டார்கள். அது அன்றைக்கே அதை சொன்னார், இடுக்கமான வாசலை கண்டுபிடிங்க, தேடியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் அதை மறைத்து வைத்திருக்கிறாராம். சியோனுக்கு போகிற வாசல் அது தடுக்கப்படுகிறது, கல் தட்டி விடுகிறது, மலை அதை மாற்றி விடுகிறது. அப்பொழுதும் நாம் அதை சியோனை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பிரபலமாக ஜனங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிடுங்க, இன்றைக்கி 4000 லைக்ஸ் உடனே அப்படியாந்துடும். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும், ஐயா என் வீடியோ பாருங்கள், நான் பாட்டு பாடியிருக்கேன், எனக்கு ஒரு லைக், ஒரே ஒரு லைக் போடுங்க. ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? உலகத்தின் பிரகாரமாக எல்லா இசைக்கருவிகளோடு ஆடலும் பாடலும் சேர்ந்து வந்தால் ஜனங்களுக்கு ஒரு பிரியம். வேதத்தின்படி ஒரு பாடலை நீங்கள் பாடுங்கள், ஜனங்களுக்கு அது பிரியமில்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது? வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் நிலையிலே நின்று தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். 8வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி
வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். 9வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுகிறார்கள். அப்போ ஒப்பிட்டு பார்க்கிறார், ஐயோ நான் தவறு செய்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் அதை கவனிக்காமல் போனேனே, இவ்வளவு நாள் நான் அதற்கு உணராமல் போனேனே, இவ்வளவு நாள் நான் அதற்கு கீழ்ப்படியாமல் போனேனே. அவர்கள் துக்கிக்கிறார்கள். அந்த துக்கம் அங்கு வந்தது. அந்த துக்கம்தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாங்க. பிரசங்கி 7:2 இப்படியாய் சொல்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். அதாவது முடிவு கிடைக்கிறதாம். துக்க வீட்டுக்கு போகும் பொழுது, துக்கப்படும் பொழுது, ஒரு மரணத்து வீட்டுக்கு போகும் பொழுது அந்த அமைதி, அந்த முடிவு தெரிந்து கொள்கிறான். 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கிறது. அங்கே போகும் பொழுது ஞானம் நமக்கு தெரிந்து கொள்ளும், என்ன ஆட்டம் போட்டான், அல்லது எவ்வளோ பரிசுத்தவான், எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அவரை குறித்து நாம் பேசும் பொழுது, உணரும் பொழுது, படிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் பொழுது ஞானம் அந்த இடத்துல வருகிறது. ஒருவேளை தவறான ஒரு மனுஷன் இறந்து போனால் தவறு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், நேர்த்தியான மனுஷன் இறந்து போனால் எப்பேற்பட்ட நேர்த்தியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். துக்கப்படும் பொழுது நமக்கு வேறொரு நன்மையும் கிடைக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் Book of James, chapter 4, verse 9 and 10, 315வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 315, 9வது வசனம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் துக்கப்படும் பொழுது, நாம் சஞ்சலப்படும் பொழுது நமக்கு தாழ்மை அங்கு வருகிறது. நமக்கு தாழ்மை வருகிறதா இருக்கிறது, தாழ்மை வருகிற ஒரு காரியம். அப்போ துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம், எதற்காக நாம் கற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நான் துக்கப்பட வேண்டும். ஐயோ நான் இப்படி நடக்கவில்லையே, வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி நாம் துக்கப்படும் பொழுது நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆறுதலை நாம் அடைய முடியும்? எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நாம் அடைய முடியும்? எப்படிப்பட்ட ஒரு தேறுதலை நாம் அடைய முடியும்? தேறுதல் 2 வகை வருகிறது, அல்லது இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் 3 வகை வருகிறது. அல்டிமேட்டாக நமக்கு தேறுதல் எங்கிருந்து வரும்? ஒரு நம்முடைய நேசமான ஒருவரை நாம் இழந்து விட்டோம், தகப்பனையோ தாயையோ பிள்ளையோ மனைவியோ கணவனையோ நாம் இழந்து விட்டால் அந்த இழப்பை எந்த மனுஷனாலும் ஈடுபடுத்த முடியாது, எந்த சமுதாயத்தினாலும் ஈடுபடுத்த முடியாது, யாரும் அதற்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? தேவனே, நீர் எங்களுக்கு இவர்களுக்கு ஆறுதலை தாரும். தேவன்தான் அந்த தேறுதலை கொடுக்க முடியும், வேறு யாரும் அவர்களை தேற்ற முடியாது, இருதயத்தை தேற்றவே முடியாது என்று சொல்லி நம்மளாம் சமாதானமாக ரெண்டு வார்த்தை பேச முடியுமே ஒழிய இருதயம் பலப்படுமா என்று சொன்னால் பலப்படாது. 2 கொரிந்தியர் 3:4 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:4, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆறுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. இப்போ அடுத்தது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஊழியக்காரர்களுக்கு விசேஷமாய் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. அவர்களை சார்ந்திருக்கிற விசுவாசிகள் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு வகையிலே அவர்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் வரும்பொழுது ஊழியர்களை பார்த்து அதற்கு ஆறுதல் அடையும்படியாக அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அதை சரியாக அவர்கள் வழி நடத்துவதற்கு அப்பேற்பட்ட எல்லாவிதமான துயரத்தையும் தேவன்
வழி நடத்துகிறவர்களை ஊழியக்காரர்களுக்கு இப்பேற்பட்ட துன்பங்களை அனுமதிக்கிறாராம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சரியான ஆறுதலை கொடுக்கும்படியாய் இவர்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் அப்பேற்பட்ட உபத்திரவங்களுக்கு ஊடாக தேவன் அவர்களை வழிநடத்தி செல்கிறார். 4வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் 20 குடும்பம் இருக்குன்னு சொன்னால் 20 குடும்பமும் 20 விதமான பிரச்சனைகளை சந்திக்கும். ஆனால் அந்த 20 குடும்பத்துக்கும் போதித்து வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனுக்கு 20 விதமான பிரச்சனையை அந்த ஊழியக்காரன் அதில் அனுபவிக்கிறான் என்பது இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 வசனத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அவர் ஒருவர் தான் ஆறுதலை கொடுக்க முடியும். 2வது ஒரு ஆறுதல் எங்கிருந்து வருகிறது? 1 தெசலோனிக்கேயர் அதுக்கு முதல் பக்கத்துக்கு வாங்க. 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் சங்கடங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது மேற்கொண்டு அவர்களை எண்ணெய் ஊற்றி எரிய விடாதபடிக்கு அவர்களை தேற்ற வேண்டுமாம். அவர்களை நாம் ஆற்ற வேண்டியது அவசியம். ஏனால் அவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள். ஒரே சரீரத்திலே நாம் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 14:14 வசனத்தில் பாருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இப்பேற்பட்ட ஒரு தேறுதலை ஆறுதலை நாம் முதலாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். 2வது ஒருவரை ஒருவர் நாம் தேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். 3வது தேவனுடைய வசனம் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 15:4 15வது அதிகாரம் 4வது வசனம். எப்படி தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். இப்போ தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? பொறுமையும் வருகிறது, ஆறுதலும் நமக்கு வருகிறது. அதிலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார்கள். தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:18 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். வார்த்தைகள் நமக்கு தேற்றுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்கள் மீறி தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது நாம் துக்கப்படுகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவர்களை நாம் தேற்றுகிறோம், அவர்களை நாம் வழிநடத்துகிறோம், அவர்களை நாம் சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவதில் நம்முடைய கடமை இருக்கிறது. ஒருபொழுதும் துயரத்தை நாம் தாண்டி ஜம்ப் பண்ணி நாம் கடந்து விட வேண்டும், வராமல் இருந்து விட வேண்டும் நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் துயரம் நம்மை கடந்து வரும் பொழுது, துயரத்தின் ஊடே நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, தாழ்மை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். துயரப்படாத படிக்கு இருந்தால் என்று சொன்னால் நமக்கு அமைதியோ ஞானமோ தாழ்மையோ ஆறுதலோ நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர்
முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கலாம். இரண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரம் ஐந்தும் ஆறும் வாசிக்கலாம். பார்த்தீங்களா, துக்கத்தை நாம் அவாய்ட் பண்றதல்ல, விட்டு ஓடி விடுவதல்ல, துக்கத்தின் ஊடே கடந்து சென்று நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆறுதல் எப்பொழுது வருது? துக்கத்தின் ஊடே கடந்து செல்லும் பொழுது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் வந்தாலே அன்றி நமக்கு கிறிஸ்துவினாலே நமக்கு ஆறுதல் பெறுவது அல்ல. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது எங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். கஷ்டமே படக்கூடாது, நான் துயரமே படக்கூடாது, துக்கமே படக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய ஆறுதல், கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய ஆசீர்வாதம். கஷ்டப்பட்டாலே அன்றி நாம் அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வது அல்ல. அதனோடே நாம் கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை தருகிறார். அதனோடே நாம் கடந்து செல்வதற்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம விட்டு விட்டு ஓடுவதற்கல்ல, அதை கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக